அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிடிபி கோட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டிடிபி கோட்ஸ்னால் என்னென்னா, டிஸ்க் டாப் பப்ளிஷிங் சொல்லுவாங்க. டிடிபின்னு என்னென்னு சொல்லுவாங்க, டிஸ்க் டாப் பப்ளிஷிங் சொல்லுவாங்க. அதில் என்னென்ன இருக்கும்னா, பேஜி மேக்கர்னு ஒரு கோட்ஸ் இருக்கும், அதே மாதிரி கொரல் ட்ரா, அதே மாதிரி ஃபோட்டோஷாப். இந்த மூணையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, டிடிபின்னு சொல்கிறது. இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு நேம் விசிட்டிங் கார்டு கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பில் புக்கு கிரியேட் பண்ணுறீங்க, அதே மாதிரி பேனர்ஸு, லோகோ கிரியேட் பண்ணுறது, ஏஜென்ட் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதுக்கெலாம் வந்து என்ன செய்யலாம், இந்த மூணு சாஃப்ட்வேருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபண்டமெண்டல் சாஃப்ட்வேர் என்னென்னு சொல்லணும், பேசிக் சாஃப்ட்வேர் என்னென்னு சொல்கிறதுனா, இந்த பேஜ் மேக்கரை சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கோர்ஸை வந்து, டிடிபி கோர்ஸை வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் எப்படியும் ஒரு 3000 ரூபா 4000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் யூடியூப் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேஜ் மேக்கரை பற்றி பார்க்க போகிறோம். பேஜ் மேக்கர்னால் என்ன, பேஜ் மேக்கரில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது சம்மந்தமாக பார்ப்போம். ஓகேங்களா? இந்த பேஜ் மேக்கர் முழுக்க முழுக்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, ஆஃப்செட் ஒர்க்குக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் போடுறது, இல்லை ஒரு பில் புக்கு கிரியேட் பண்ணுறது, இல்லை சிங்கிள் கலர் நோட்டீஸ் போடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம், விசிட்டிங் கார்டு, இந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்யலாம், அந்த பேஜ் மேக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் ஒர்க் எல்லாத்துக்குமே இது வந்து மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணிக்கலாம். அது ஓகேங்களா? இப்போ இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே எப்படி போகிறதுனா, இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து இந்த சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, அதில் வந்து இந்த இருக்கும் என்ன இருக்குன்னா, அடோபு பேஜ் மேக்கர்னு இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த சாஃப்ட்வேர் இல்லைன்னா, நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அது மூலம் என்ன செய்யலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிவிட்டு அதில் அடோபு பேஜ் மேக்கர்னு இருக்கும், 7.0 அது வெர்ஷன் வந்து ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போயிடலாம் நீங்கள். இப்போ அடோபு பேஜி மேக்கர்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இது தேவையில்லை, அதாவது டெம்ப்ளேட்ஸ்ன்னு இருக்குது, இதை வேணால் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இந்த ரைட் சைடில் வந்து ஒரு கார்னரில் இன்ட்டு மாதிரி இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணணும், அதாவது ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணு. அது எப்போதும் நார்மலாக உள்ளது தான். நீங்கள் ஃபைலில் போய் நீங்கள் என்ன செய்யணும், நியூன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் என்னன்னு கொடுக்கலாம். ஷார்ட்கட் கீ வந்து என்ன செய்யலாம், கண்ட்ரோல் என்னன்னு கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபைலில் போய் நியூன்னு கொடுக்குறேன். நியூன் கொடுத்துருன்னா இந்த மாதிரி வந்து என்னது, டாக்குமெண்ட் செட்டப்னு வருது. இது எதையுமே பற்றி நீ கண்டுக்க வேணாம், நீங்கள் ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதான் வந்து ஒரு பேஜ். இந்த பேஜுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ரெண்டு பாக்ஸ் இருக்குது. இந்த உள்ளே உள்ள பாக்ஸில் தான் என்ன செய்ய போகிறோம், ஃபுல்லாக டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை பார்த்தோன்னே இது இந்த இடமே இல்லாமல் டாக்குமெண்ட் டைப் பண்ணுறதா, டிசைன் பண்ணுறதா உள்ள ஏரியா, இந்த ஏரியா இந்த ரைட் லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இந்த ஒரு பார் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு பாருங்கள் டூல் பாக்ஸ்னு சொல்கிறது, டூல் பார்னு சொல்லுவாங்க. டூல்ஸு எல்லாமே டூல்ஸ் இது. இந்த டூல்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணி பார்க்கணும், ஒவ்வொரு டூல்ஸையும் பார்க்கணும். அதே மாதிரி இந்த கீழே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இந்த எக்ஸ் ஒய் இந்த ஒரு ஆரோலாம் இருக்குது பார்த்திங்களா. இதுக்கு பிறகு கண்ட்ரோல் பைலட்னு சொல்கிறது. கண்ட்ரோல் பைலட்னா நம்ம இங்கே என்ன டூலை இங்கே யூஸ் பண்ணுறோமோ, இந்த இடத்துல டிசைன் பண்ணுறோமோ, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் என்ன சொல்கிறது, இந்த கண்ட்ரோல் பைலட்னு சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஒன்று இருக்குது, சாரி ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது, இந்த ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ரெக்டாங்கிள் போடுறேன். இந்த ரெக்டாங்கிளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, கண்ட்ரோல் பேரட்னு சொல்கிறது. ஓகேங்களா? அதில் எக்ஸ் சைஸ் எவ்வளோ இருக்குது, ஒய் இருக்குது, வித்து ஹைட்டு எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதுக்காக உள்ளது தான் சொல்கிறது, இந்த என்ன இங்கே டூல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உள்ளதுங்க இது கண்ட்ரோல் பேரட்னு சொல்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரைட் சைடில் வந்து கலர்ஸ் இருக்குது, ஸ்டைல்ஸ் இருக்குது. இந்த ஸ்டைலை கிளிக் பண்ணால் ஸ்டைல்ஸ் வரும், அதே மாதிரி கலர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த டூல் பாருங்க பாருங்கள், இது வந்து லேயர்ஸ் டூலுங்கிறது, லேயர் டூலும்பாங்க. இது எப்படின்னா அப்போ பின்னாடி பார்ப்போம் எப்படின்னு. ஓகேங்களா? இல்லை அதுக்கடுத்து மேலே வந்து மெனு பார் இருக்குது, இந்த மெனு பார் இருக்குது. அது கீழே வந்து இந்த மெனு பார்னுடைய ஐக்கான்லாம் கீழே வச்சுருக்காங்க, இதை எடுத்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இதுதான் என்ன சொல்கிறது, பேஜி மேக்கர்னு சொல்கிறது. இந்த பேஜி மேக்கருக்குள்ளே தான் இந்த, அதாவது இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ட்ரி பண்ண போகிறோம். என்ட்ரினா என்னது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்விடேஷன் டிசைன் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் டிசைன் பண்ணணும், இந்த இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் டிசைன் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த பேஜ் மேக்கரில் போய் டிசைன் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைனா எனக்கு வந்து ஒரு விசிட்டிங் கார்டு போடணும், விசிட்டிங் கார்டு போடுற மாதிரி இருந்தால் அழகாக போய் என்ன செய்யலாம், அந்த பேஜ் மேக்கரில் போய் டிசைன் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆஃப்செட் ஒர்க்கு ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் படிச்சிட்டிங்க என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு ஈஸியாக ஒரு ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு டிடிபி சென்டரில் ஈஸியாக ஜாப் கிடைக்கும், ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் எங்கே வேணாலும் போய் என்ன செய்யலாம், ஈஸியாக ஒரு ஜாப்ஸ் நீங்களே ஒரு ஒரு ஜாப் சென்டரோட ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா, ஆஃப்செட் பிரிண்டிங்லாம் போட்டு கூட நீங்கள் வேலை பார்க்கலாம், எல்லாமே வந்து செய்ய முடியாது. அதே மாதிரி வந்து பில் புக் ஒன்று க்ரியேட் பண்ணணும், அதில் போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நோட்டீஸ் க்ரியேட் பண்ணணும், எல்லாமே என்ன செய்யலாம், அந்த பேஜ் மேக்கரில் போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அந்த பேஜ் மேக்கர் உள்ளே இருக்கும். எப்படி ஒர்க் பண்ணுறது, இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கண்ட்ரோல் என்ன கொடுத்தீங்கன்னா நியூ இது மாதிரி டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க வேண்டியது. அடுத்தது பாருங்கள், இதில் எப்படி ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறதுன்னா, இப்போ பாருங்கள் இந்த ஒரு கட்டம் ஒன்று இருக்குது, ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது, இது ஜஸ்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். எரேஸ் ஆகணும்னு இங்கே போயிடுச்சு பாருங்கள், இங்கே உள்ள கண்ட்ரோல் எல்லாமே போயிடுச்சிங்க. இது கண்ட்ரோல் பேலட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த டீயை கிளிக் பண்ணுற டீனா என்னென்னு டெக்ஸ்ட் அடிக்கிறது, டீ அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராக் பண்ணிக்கிறது மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு அதில் போய் நீ டைப் பண்ண வேண்டியதான். இப்போ எழுத்து சம்மந்தமாக நீங்கள் அடிக்கிற மாதிரி என்ன செய்ய வேண்டியது, இந்த டீயை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணி இப்படி விட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ண வேண்டியது. பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ டைப் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இந்த எழுத்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல பார்த்தீங்களா, தெரியாத பண்ணி சேர்ந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். கண்ட்ரோலு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வரும் கொஞ்சம் பெருசாகிட்டே வரும். இப்போ நீங்கள் என்னது இந்த ஜஸ்ட் இந்த இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்கள், அதுக்கு வந்து மூவ் பண்ணுற ஸ்க்ரீனை மூவ் பண்ணுற இந்த கை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கையை அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படி நீ ஸ்க்ரீனை மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ இந்த இந்த பக்கத்தில் இருப்பாங்க இது வந்து என்னது பாயிண்ட்னு சொல்கிறது, அப்படி ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்தனுடைய இது இந்த டெக்ஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த கண்ட்ரோல் பேலட். இப்போ நான் டீயை கிளிக் பண்ணுறேன், டீயை கிளிக் பண்ணணும் பாருங்கள் இங்கே என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோம், அதாவது இந்த டீயை கிளிக் பண்ணணுன்னு என்ன ஃபாண்ட்டு டிஃபால்ட்டாக இருக்குது, ஃபாண்ட்டு சைஸ் எவ்வளோ இருக்குது, ஃபாண்ட்டுனுடைய வித்து எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி போல்டாக இட்டாலிக்காக எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இங்கே என்ன டூல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கண்ட்ரோல் பேலட்டு மாறிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் போடுறோம்னா, இப்போ ஒரு லைன் போடுறோம்னா லைனுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாறிக்கும் கண்ட்ரோல் பேலட்டு மாறிக்கும். அதே இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, இங்கே டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, இப்போ இந்த டெக்ஸ்ட் டூல் பாரை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கனுடைய கண்ட்ரோல் பேலட்டு எல்லாமே மாறிக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த பாயிண்ட் எதுக்குன்னா அந்த பாயிண்ட் அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு இந்த ஆங்கர் இது பாயிண்ட் ஆங்கர் பாயிண்ட் வாங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி எப்படி வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டை. இந்த மாதிரி எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் இதில் வந்து மூவ் பண்ண முடியாது. இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயோ இல்லை எக்ஸல்லையோ வந்து இந்த மாதிரி வேர்டெலாம் வந்து ஈஸியாக மூவ் பண்ணி வைக்க முடியாது. இப்போ பாருங்கள் இந்த ஒரு லைன் ஒன்று போட்டு இந்த லைனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த லைனை பாருங்கள், இந்த லைனை எப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படியே மூவ் பண்ணி கொண்டு இந்த லைனை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எப்படி வேணாலும் கொண்டு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறேன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ணிவிட்டு எனக்கு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறேன் அடிச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போய் என்ன செய்யலாம், ஈஸியாக கொண்டு போய் இந்த மாதிரி இப்படிலாம் கொண்டு வைக்கலாம், இந்த மாதிரிலாம் வைக்கலாம், அப்படி ஒட்டி கூட வைக்கலாம். ஆனால் இதே மாதிரி என்ன செய்ய முடியாது, மைக்ரோசாஃப்ட் வேர்ல்டில் இந்த மாதிரி ஒரு ரொம்ப பக்கத்துலாம் கொண்டு போய் ஒரு டெக்ஸ்ட்லாம் ஒட்டி வைக்க முடியாது. ஓகேங்களா, அப்போ இந்த பேஜ் மேக்கரில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவ்வளவு செஞ்சு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ ஒரு இன்விடேஷன் அடிக்கும் போது இப்போ வந்து அதில் வந்து நிறைய பேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, வரவேற்பில் தூக்கி போட 200 பேர் 300 பேர்லாம் போடுவாங்க. அதே மாதிரி வந்து செய்ய முடியாது நம்ம இதில் மைக்ரோசாஃப்ட் வேர்டெல்லாம் டிசைன் பண்ண முடியாது. ஆனால் அந்த பேஜ் மேக்கரில் வந்து எவ்வளோ பேர் வேணாலும் கொண்டு போய் என்ன செய்யலாம், அழகாக ஒரு இன்விடேஷனில் வந்து ஃபிட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து இதை ஈஸியாக பண்ணலாம். அப்போ இந்த பேஜ் மேக்கர்னால் என்னென்னா முழுக்க முழுக்க ஆப்செட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் ஃபண்டமெண்டல் சொல்கிறது, இது வந்து டூல் பார்னு சொல்கிறது, இது வந்து கண்ட்ரோல் பைலட் இந்த இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்ல கண்ட்ரோல் பைலட் சொல்கிறது. இந்த ரைட் சைடில் உள்ளதுக்கு ஸ்டைல்ஸ் இருக்குது, அதே மாதிரி கலர்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி லேயர்ஸும் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ மேலே உள்ளது இந்த மெனு, இந்த மெனு எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பாருங்கள், மெனு ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே உள்ளது அதுக்குள்ளே இந்த மெனு கூடிய ஐக்கான்லாம் கீழே இருக்குது, அதாவது நியூ வேணா நியூ எப்படி இங்கேருந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாமே கீழே வந்து ஒரு ஐக்கானை வச்சுருக்காங்க. அப்போ இந்த பேஜ் மேக்கர் எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா முழுக்க முழுக்க ஆப்செட் ஒர்க்குக்காக பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி புக் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ புக்கு ஒன்று புக்கு ஒன்று பிரிண்டிங் பண்ணணும், அதுக்கு வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து டிசைன் பண்ணுனா என்ன செய்யலாம், இந்த பேஜ் மேக்கரில் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லு புக்கு ஒர்க்கு பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் என்னென்ன என்ட்ரி பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து செய்ய முடியும், இதில் ஈஸியாக பண்ண முடியும். இதான் வந்து என்ன சொல்கிறது, பேஜ் மேக்கர்னுடைய ஃபண்டமெண்டல். இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதாவது என்ன கொடுக்குறேன்னா இந்த சாஃப்ட்வேர்னுடைய டவுன்லோடு கொடுக்குறேன், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள்
டவுன்லோட் பண்ணிங்க. சப்போஸ் இதை டவுன்லோட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இன்னும் நெட்டிலே போய் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நெட்டில் போய் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து பேஜி மேக்கர் 7.0 ஃப்ரீ டவுன்லோட்னு சும்மா அடித்து பாருங்கள். அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வெப்சைட் வரும். அதில் உங்களுக்கு எந்த வெப்சைட்டு வேணுமோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த லிங்கை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது மூலம் கூட நீங்கள் என்ன செய்யலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து முதல் வீடியோ, அதாவது பேஜிபேங்கரனுடைய முதல் வீடியோ. இதை ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த டூல் பாரை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். ஒரே வீடியோவில் என்ன செய்யலாம், இந்த டூல் பாரை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் இந்த டூல் பாரை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஓகேங்களா, இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.